ஹை கைஸ், வெல்கம் டு டிரைவிங் தமிழா. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கியர் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சைக்கிளை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஜெரினிங்கரோடைய பையனுடைய சைக்கிள் தான் இது. ஸோ இதில் கியரு என்னென்ன ப்ரைஸஸ்லாம் வருது, எப்படி இதோடய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். நம்மளோட சேனலில் சுட்டிஸும் பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு ரைட் போகிறவங்களுக்கும், அதாவது சைக்கிளிங் போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து இந்த இடத்துல கியர் மாற்றிக்கலாம். எத்தனை கியர் இருக்கு? மொத்தம் 21 கியர். 21 கியரா? ஃபர்ஸ்ட்லேருந்து இதில் சொல்லு. இது வந்து ஃபஸ்ட் கியர். இது வந்து ஹை பண்ணுறது, இது லோ பண்ணுறது. இதில் வந்து 3 கியர் இருக்குது. இந்த சைடு வந்து 7 கியர் இருக்கும். இதில் வந்து இது ஹை பண்ணுறது, இது லோ பண்ணுறது. இந்த இந்த மல்டிப்ளை சைடில் தான் பார்க்கணும். இது 1 அந்த மொத்தம் எப்படின்னா 7 கீர் மொத்தம் 3, 7 3 21 சொல்லுவாங்க. அதனால 7 21 கீர்ன்றது. ஓகே, எவ்வளோ ஸ்பீடில் அதிகமாக போகும்? 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. எவ்வளோ லாங் போயிருக்கு? அதிகமாக 1 கிலோமீட்டர். காலைல போவியா மாதிரிங்களா? ஆ, இப்போ ரைடிங் எப்படி இருக்கு? ரைடிங்ல நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. சென்னை. இந்த ஃப்ரண்ட் லைட் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அப்புறம் வந்து இது இந்த லைட்டு, பேக் லைட்டு போட்டால் வரும். பிரேக் இல்லைங்க, இது சும்மா அந்த செப்பரேட்டாக அப்படி ஆன் பண்ணிக்கிறது தான். ஆ, எல்லாத்துலேயும் லைட்டில் ஓட்டும் போது இல்லை, 7 விதமான கலர்ஸ் இதில் எரியும். லாஸ்ட்டில் மட்டும் ரெட் அண்ட் ப்ளூ சேர்ந்து அப்போ எரியும். இது அதில் இதில் செட்டாக இருந்தது. இங்கே வந்து ஒரு சென்சார் ரைட் செட் பண்ணியிருக்கோம், இது நைட் டைமில் மட்டும் எரியிற மாதிரி. அப்புறம் இந்த ஹெல்மெட் ஒன்று வாங்கணும், 1000 ருபீஸ்க்கு, பிளாக் கலர் சைக்கிளுக்கு மேட்சாக இருக்கணும். அப்புறம் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக சீட் கவர் ஒன்று வாங்கணும். அது வந்து ஒரு 500 வந்துருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டு, இது வந்து இப்படி அமுங்காது. அந்த சீட் கவர் வந்து இப்படி நல்லா பஞ்சு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வரும். ஓட்டத்துக்கு உனக்கு வெயிட் எப்படி இருக்கு? வெயிட்டு லைட்டாக தான் இருக்கு. ஓட்டத்துல ஸ்மூத்தாக இருக்கு? ஸ்மூத்தாக இருக்கு. லைட்டாக இருக்கா? ஸ்மூத்தாக இருக்கு. ஆஃப் ரோடு ஆன் ரோடுக்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி. இந்த லாக் வந்து இது வாங்கினது, இது கூட அந்த சைக்கிள் கூட வந்துச்சு. சைக்கிள் கூட வந்துச்சு. இந்த லாக் எடுத்து இந்த ஃப்ரண்ட் சீட்டில் இதில் இந்த இடத்துல மாட்டி விட்ருவோம். அது பாட்டுக்கு சைக்கிள் இருக்கும். வெளியில் போகணுன்னா எங்கேயாவது வச்சுட்டு போயிடலாம். இப்போ ஒன்றுமே சுட்டிஸ்லாம் இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆ, போட்டுறதுக்கு நல்லா இருக்கு. ஆ, என்ன இப்போ அதிகமாக இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்காங்க. நிறைய பேர் சைக்கிள் ரைட் பார்த்துருப்பீங்க, சென்னை சைடு சரி, நம்ம ரோடு சைடு சரி, அதிகமாக போவாங்க. அவங்க இடத்துல கொஞ்சம் அந்த பாடி பெயின்லாம் வராமல், கால் பெயின்லாம் வராமல் ஓட்டுறதுக்கு இதே போல் இந்த கியர்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்மூத்தாக போயிட்டு வரலாம். சில பேர் எனக்கு தெரிஞ்சு சைக்கிளிங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10-15 கிலோமீட்டர் போயிட்டு வராங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாங் டிரைவ் தான் போகிறாங்க சைக்கிளுக்கு. ஸோ அது அவங்களுக்கு பேஷனேட்டாக இருக்குது. இந்தமாரி சைக்கிள்ஸ்லாம் அது 91 மாடல். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா பாருங்கள். பை பண்ணுறாங்க கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். சென்னை சைடு எடுத்தாங்கன்னா ஷோரூமில் அந்த ஷோரூம் காண்டாக்ட் நம்பர் நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன் இங்கே பாருங்க, கழட்டுறது அவ்வளோதான். அது நான் டைட் பண்ண லூஸ் பண்ணாமல் சார், லூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எங்கே. இந்த சைக்கிள்னா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த சீட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டு ஏற்ற போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் மாதிரி கொடுத்துருவாங்க. இதை நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி தூக்கி வேண்டியது, தூக்கிட்டு
ஸோ இங்கே இந்த இடத்துல ஸோ இந்த பக்கம் நம்ம வந்துட்டு டைட் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான். ஸோ அந்த நம்ம ஹைட் ஏற்ற போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த சில பேர் இந்த ஹைட்டில் ஓட்டுவாங்க, ஸோ அதனால தான் ஹைட்டுக்கு ஏற்ற போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓட்டலாம். தம்பிகிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். தம்பி வாயா, தம்பி இது மொத்தமாக எவ்வளோ வெயிட் தாங்க வந்து சைக்கிள்? 120 கிலோகிராம். 120 இருக்குமா? சரி, இந்த சைக்கிள் எடுக்கணும் இன்ஸ்பயர் என்ன? இது வந்து சைக்கிள் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. முன்னாடி ஒரு சைக்கிள் வச்சுருந்தாங்க, வச்சுருக்கேன். ஒரு ஆசை வாங்கணுன்னு, கியர் சைக்கிள் ஓட்டணும்னு, அதனால இது வாங்கணும். இப்போ தளபதி விஜய் ஓட்டினதுக்கப்புறமா ஆர்ட்ஸ் செஞ்சேன், நான் பார்த்தேன் அந்த வீடியோலாம். ஆ, பார்த்தேன். ஓகே ஓகேப்பா. ஓகே ஓகே கைஸ், இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு போதுமான டிப்ஸை கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். நெக்ஸ்ட் அப்டேட்டில் சந்திப்போம்.